ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஜாப் ரெக்கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறோம். எப்படி நம்ம இந்த ப்ரீவியஸ் வேலை போய் ஒர்க் பண்ணுறது, எப்படி ஜாப்பில் பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி என்ன மாதிரியான ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் பார்க்க போகிறோன்னு பார்க்குறப்போ, ப்ரோக்ராம் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கஸ்டமர், குவாலிட்டி இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட், கஸ்டமர் சப்போர்ட் டெக்னீஷியன், லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹரிடெக் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம ஹரிடெக் சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாரின் ஜாப்ஸ் பற்றி, தமிழ்நாடு ஜாப்ஸ் பற்றி நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்தியா ஜாப்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ், ஃபாரின் ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கலாம். பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது இல்லாமல் முழுக்க முழுக்க ஃப்ரீ அப்டேட் தான், பெனிஃபிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஐடி ஜாப்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை இருக்கும். ஏன் அப்படின்னா ஐடி ஜாப்ல போய் வேலை பார்க்குறப்ப நல்ல ஒரு ஹை சாலரி கிடைக்கும், வருஷத்துக்கு வருஷம் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஐடி ஜாப்ல போய் ஒர்க் பண்ண நினைக்கிறப்போ நம்ம ஒரு சில பேர் வேறு டிபார்ட்மெண்ட் படிச்சிடும், வேறு டிகிரி படிச்சிடும். அப்போ வந்து பார்க்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன், இப்போ பிஇசி முடிச்சிருக்கேன், மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன், அப்படிலாம் இருக்கப்போ எனக்கு எப்படி ஐடி ஜாப் வேலை கிடைக்கும் சில பேர் நிறைய பேர் குவஸ்டின் மார்க்காக இருக்குது. அதெல்லாம் இப்போ போயே போயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஐடி ஜாப்ல போய் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் டிகிரி படிச்சாலும் சரி, உங்களுக்கு ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணதுக்குனால ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஃப்ரீ டேமோ தான் இது. அப்ளை ஃப்ரீ டேமோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளியர் கொடுத்துருக்கேன். ஐடி ஜாப்ல போய் வேலை பார்க்கறதுக்கு எப்படி அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எச்ஆர் ஒன்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்து எப்படி கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரியான எல்லா செஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ டைம் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவங்கக்கிட்ட ட்ரெயின் ஆகி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெக்னீஷியனாக இருந்து ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு இவங்ககிட்ட லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வெயிட்டராக ஒர்க் பண்ணிட்டு அது பார்ட் டைம் ஜாப்பாக மாதிரி வெயிட்டராகவும் பார்த்துக்கிட்டு ஐடி ஸ்கில்ஸ் கொண்டாந்த நாலேஜுமே இவங்க மூலமாக லேர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடியில் நல்ல ஒரு ஐ சாலரியும் ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட், என்ன டிகிரி முடிச்சாலும் சரி, எந்த துறையில் வேலை பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு ஐடி ஜாப்ல போய் ஒர்க் பண்ணி ஐ சாலரி வாங்குறதுக்குண்டான எல்லா ஸ்கில்ஸுமே இவங்க வந்து லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டெமோ லிங்க் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த சிங்கப்பூரில் கூட என்ன கம்பெனி, எப்படி இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பற்றி பார்க்குறப்போ, சிங்கப்பூரில் கூட அப்ளைடு மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கான்னு பார்க்குறப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ப்ரோக்ராம் மேனேஜர், ஆப்ரேஷன் அண்ட் கஸ்டமர் குவாலிட்டி இன்ஜினியர், கஸ்டமர் சப்போர்ட் டெக்னீஷியன், லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய ஜாப் போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். சரி, இந்த ஜாப்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, ஏன்னா நிறைய பேர் இந்த அப்ளை பண்ணுற ஸ்டெப்ஸ் மட்டும் வீடியோ பார்க்குறது கிடையாது, ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து இதுக்கு தனியாக வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறது சிம்பிளாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லா வீடியோ பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு அந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ எப்படி நான் சொல்கிறேன், இந்த கம்பெனியோட ஓன் அஃபிஷியல் வெப்சைட் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் விசிட் பண்ணி போனதுக்கப்புறம் டவுன் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கேரியர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்ச் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் லொக்கேஷன் கொடுங்க. அதில் சிங்கப்பூர் லொக்கேஷன் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகி வரும். அதில் வேணுன்ற போஸ்டிங்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறப்போ அதை டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்த்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்ளை வித் ரெசியூம், அப்ளை வித் மேனுவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ளை வித் ரெசியூம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ரெசியூம் காப்பியோட நீங்கள் சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கனால இந்த அப்ளை மெட்டீரியல் கம்பெனியில் நீங்கள் ஓனாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேரியர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டானது அந்த அக்கௌண்ட்டில் சைன் அப் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். தெளிவாக என்றைக்குமே பழைய ரிசியூம் காப்பியெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் வரைக்குமே நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, ஏன்னா நிறைய பேர் ஒரு ஓல்டு ரிசியூம் தான் இருக்கும், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அதை வந்து ஓல்டு காப்பி வந்து டவுன் பண்ணிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் அப்ளை பண்ணிடுவாங்க. பட் இப்போ என்ன ஆகும் பார்க்குறப்போ, இந்த இன்பிட்வீன் கேப்பில் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய ரிசியூமில் வந்து இப்போ உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கவர் ஆகாது. அதனால் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன தெரியும் அந்த எல்லாத்தையுமே ஸ்கில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு கம்பெனி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் காப்பியை வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ நடத்துவாங்க. இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குள்ளான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளை நிறைய பேர் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேக் விசா வச்சு நம்ம ஏமாந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது, என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாமே கீழே கொடுத்துருங்க. அதில் காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ஜாப்ஸை பற்றியும் இந்தியா ஜாப்ஸ் பற்றி நிறைய அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய ஜாப்ஸ் பற்றியான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்கப்பா. ஈவினிங் 5:30 வீடியோ ரெகுலராக வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருங்க. அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்படின்னா ஜாப்ஸ் அப்டேட் பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் நம்ம பேசலாம், பழகலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜாப்ஸ் பற்றியான நிறைய அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப்ஸ் பற்றி என்ன கேட்கணும்னு தோணுச்சுனாலுமே எடுத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை எடுத்து நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். அடுத்தடுத்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஹரிடெக் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.